ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பிரெட் அல்வா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். பிரெட் அல்வா செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. மூணு ஸ்லைஸ் பிரெட்டு, இது பெருசாக இருந்தாலும் மூணு எடுத்துருக்கேன், சின்னதாக இருந்தால் நாலு எடுத்துக்கோங்க. 300 ml மில்க்மேடு, இது நம்ம வீட்டிலே செஞ்ச மில்க்மேடு. பொரிக்க தேவையான அளவு எண்ணெய், 400 g பால், 2 tbsp நெய், உப்பு 1 1/2 ஸ்பூன், முந்திரி பருப்பு 1/10, பாதாம் பருப்பு 1/10, 2 tbsp பூசணி விதை. இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுப்பு ஆன் பண்ணி பேனில் 400 ml பால் ஊற்றலாம். இது நல்லா குதிச்சு வரட்டும். பால் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ 300 g மில்க்மேடு இதில் சேர்க்கலாம். இது வீட்டில் செஞ்ச மில்க்மேடு, இதோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, போய் செக் பண்ணிங்க. நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ பாலும் மில்க்மேடும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பாலை நல்லா சிம்மில் வச்சு மில்க்மேடையும் பாலையும் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்ச பிரெட்டை எண்ணெயில் பொரிச்சிட்டு வந்துடலாம். எண்ணெய் தேவையான எண்ணெய் ஊற்றலாம். பொரிக்க எல்லா பிரெட் பீஸையும் இதை மாதிரி பொன்முருவில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் ஏலக்காய் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை ஏலக்காய் பொடி கூட நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம வறுத்து வச்ச பிரெட் பீஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் பீஸ்லாம் நல்லா இதில் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம முந்திரி பாதாம்லாம் வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். கடாய் ஹீட் ஆனோடனே நம்ம 2 tsp நெய் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்ச பாதாம், முந்திரி, பாதி பூசணி விதை மட்டும் போட்டு வறுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்ச பிரெட் பீஸ் வந்து நல்லா பாலோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பிரெட் பீஸ் நல்லா மேஷ் ஆனதும் நம்ம வறுத்து வச்ச பாதாம் முந்திரி இதில் ஆட் பண்ணலாம். இப்போ வறுக்காமல் எடுத்து வச்ச பூசணி விதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடாயிலே ஒட்டாத நல்லா சுருண்டு வந்திருக்கு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம வீட்டிலையே பிரெட் அல்வா ரெடி. நம்ம பிரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.